பத்து இலட்சம் மென்முறடுகள் மற்றும் ஆட்சேபனைகளுக்கு என்னானது? மொத்தமாக 10,28,885 ஸ்பெஸ்மென் மொத்த மென்முறையீடுகளும் 1,34,540 மொத்த ஆட்சேபனைகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதில் 6,35,000 பேர் விண்ணப்பதாரர்களின் வகையை மாற்றுவதற்காக விண்ணப்பித்துள்ளனர். தற்பொழுது அஸ்வஸ்மே மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனைகளுக்கான விசாரணைக்கான புதிய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கீழுள்ள லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் உள்நுழைந்து கொள்ளலாம். நலன்புரி நன்மைகள் சபையின் இதுவரை கொடுப்பனவுகள் கிடைக்காத மற்றும் மேன்முறையீடு செய்தவர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது நலன்புரி நன்மைகள் சபையால் வழங்கப்பட்ட QR இலக்கம் குடும்ப அழகு இலக்கம் குறிப்பிட்டு சேர்ச் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். ஏன் மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனை கொடுப்பனவுகள் காலதாமதமாகின்றன? அனைவரின் குறைகளும் கேட்கப்பட்டு நிவர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக நலன்புரி பலன் வாரி அமைப்பில் உடல் ரீதியாக பெறப்பட்ட மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை உள்ளிடுவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு உதவி அரசாங்க முகவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த செயல்முறை முடிவடைந்தவுடன் இறுதி எண்ணிக்கை பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் சேமசிங்க கூறினார். மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனைகளுக்கான விசாரணை முடிவுகள். 1. இன் புரோக்ரஸ். உங்கள் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் இன்னும் நிலுவையில் உள்ளது. இன்னும் அதற்கான விசாரணைகளை நலன்புரி நன்மைகள் சபை மேற்கொள்ளவில்லை என்பதன் அர்த்தம். 2. பெண்டிங். மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் பரிசீலனை செய்யப்பட்டு புரோக்ரஸ் எல்லாம் முடிவடைந்து தற்பொழுது போர்டுக்கான அனுமதிக்காக காத்திருக்கிறது. அதாவது உங்களுடைய மேல் பரிசீலனைகள் அப்ரூவலுக்காக காத்திருக்கிறது, அனுமதிக்காக காத்திருக்கிறது என்பதன் அர்த்தம் தான் இது. 3. போர்ட் அப்ரூவ். உங்களுடைய மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் விசாரணை செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. மேன்முறையீடு செய்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் எப்போது கிடைக்கும்? நிலுவையில் உள்ள மேன்முறையீடுகள், எதிர்ப்பு விசாரணைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக மற்றொரு குழு பயனாளிகளுக்கு பணம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த கால தாமதத்திற்கான காரணங்களை ஆராய்ந்து சலுகைகளை விரைவாக வழங்க வேண்டியதன் அவசியத்தை நிதியமைச்சர் வலியுறுத்தினார். எனவே உங்களுடைய மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இனிவரும் வாரங்களில் உங்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்கும். உங்களுடைய கொடுப்பனவுகள் 6-7 மாதங்களாக இருந்தாலும் கட்டங்கட்டமாகவோ அல்லது முழுமையாகவோ செலுத்தி தீர்க்கப்படும். மற்றும் இதுவரை கொடுப்பனவு கிடைக்காதவர்களின் கொடுப்பனவுகளும் இனிவரும் வாரங்களில் நிவர்த்தி செய்யப்படும். மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனை செய்த இன் புரோக்ரஸ் பெண்டிங்கில் உள்ளவர்களின் ஆட்சேபனைகளும் மேன்முறையீடுகளும் விசாரணை செய்யப்பட்டு உங்களுக்குரிய கொடுப்பனவுகளும் மிக விரைவாக கிடைக்கும். 65% மேன்முறையீடுகள் மற்றும் விசாரணைகள் முடிவடைந்ததாக கடந்த மாதம் அமைச்சர் தெரிவித்திருந்தார். வங்கி கணக்கை திறக்காதவர்கள் என்ன செய்யலாம்? இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி அல்லது பிராந்திய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றின் எந்த ஒரு கிளையிலும் தங்கள் வங்கி கணக்குகளை அஸ்வஸ்ம பயனாளிகள் திறக்க முடியும். தேசிய அடையாள அட்டைகள் இல்லாத காரணத்தால் வங்கி கணக்குகளை திறக்க முடியாத விண்ணப்பதாரர்களுக்கு உதவுவதற்காக இலங்கை வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி மற்றும் பிராந்திய அபிவிருத்தி வங்கி ஆகியவை விண்ணப்பதாரர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டைகளை 6 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் ஏற்கனவே விதித்திருந்தது. எனவே கணக்கிலக்கத்தை சமர்ப்பிக்காதவர்கள் பிரதேச செயலகத்துக்கு சென்று உங்கள் வங்கி கணக்கிலக்கங்களை திறந்து அதனை உங்கள் அஸ்வஸ்ம கணக்குடன் இணைத்துக் கொள்ளுங்கள். மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் செய்தால் புதிய விண்ணப்பத்தில் விண்ணப்பிக்கலாமா? மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனை செய்தவர்கள் புதிய அஸ்வஸ்ம திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. ஏனென்றால் அஸ்வஸ்ம பயனாளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஆகவே இதுவரை கொடுப்பனவுகள் கிடைக்காத மற்றும் மேன்முறையீடு செய்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது. கொடுப்பனவுகள் பிந்துவதால் நீங்கள் கவலை அடைய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. உங்களுடைய கொடுப்பனவுகள் முழுவதுமாகவும் அல்லது கட்டங்கட்டமாகவும் துரிதமாக செலுத்தி தீர்க்கப்படும். மேன்முறி நன்மைகள் சபையை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? 19:24 இலக்கத்துக்கு கோல் செய்வதன் மூலம் உங்களுடைய விசாரணைகளை அறிந்து கொள்ளலாம். மற்றும் மேன்முறி நன்மைகள் சபையின் மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் மின்னஞ்சல்களை செலுத்தலாம் அல்லது அதன் இணையதளத்துக்கும் சென்று நீங்கள் விசாரணைகளை மேற்கொள்ளலாம். அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் உள்ளது. Like this video, like, share. Don't forget subscribe. Press the bell icon.